தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியிலே மிகுந்த உருக்கத்தோடு பங்கு பெற்றுள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அன்போடு வரவேற்பதோடு, அன்னை மரியாளின் பரிந்துரையோடு நமது தனிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைத்தவர்களாக இந்த நவநாள் திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். அன்னையின் ஆலயத்தில் அவரது அரவணைப்பில் ஒன்று கூடியுள்ள நாம் மூவர் இறைவனை போற்றி புகழ்வோம். மீட்பின் வரலாற்றில் தூய கன்னி மரியாளுக்கு சிறப்பிடம் கொடுத்தவரே, உம்மை போற்றி புகழ்கின்றோம். கானாவூர் திருமணத்தில் உமது அன்னை பரிந்து பேசியதால் தண்ணீரை திராட்சை ரசமாக்கி புதுமை செய்து புதுவாழ்வு தந்த இயேசுவே, உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம். உலக மீட்பரையே கன்னி மரியா பெற்றெடுக்க அவரில் எழுந்து வந்த தூய ஆவியானவரே, மூவர் இறைவா எங்கள் மத்தியில் எழுந்தருளி அருள்வளம் பொழிந்து என்னாலும் காப்பவரே, உம் பாதம் பணிகின்றோம். பூண்டி தாயின் பக்தர்களே, நாம் அன்னையின் அன்பு பிள்ளைகள் என்ற உணர்வோடு ஒரே குடும்பமாய் நம் அன்னையை போற்றி புகழ்வோம். உலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவே, பூண்டி திருத்தலத்தை கோவிலாக கொண்டவளே, உம்மை பணிந்து வாழ்த்துகின்றோம். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு பெற்று தந்த இறைவனின் அன்னையே, உன்னதரின் திருப்பெயரையே எங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசுகின்ற புனித மாதாவே, எழுத்திற்கும் புகழ் பெறுகின்ற எங்கள் பூண்டி அன்னையே, மனித மாதர்களின் மகிமையே உம் பாத மலரடியில் எங்களின் புகழ் அஞ்சலியையும் வணக்கத்தையும் மனமகிழ்ந்து செலுத்துகின்றோம். தந்தையாம் கடவுளுக்கு தன்னையே காணிக்கையாக்கிய நம் அன்னை மரியாவை போல நாமும் நம்மையே இறைவனுக்கு காணிக்கையாக்குவோம். எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம்முன் பணிந்து வேண்டுகின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். தம் விருப்பத்தை சிறிதும் நாடாமல் பிடித்த தந்தையின் விருப்பத்தையே பெரிதென கொண்டு இதோ உம் அடிமை, உம் வார்த்தையின்படி எனக்காகட்டும் என்று பணிந்த கன்னி மரியாவை போல எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். எங்கள் காணிக்கை ஏற்று எங்களின் இதய ஆவல்களை நிறைவேற்றுவீராக. நன்றி பெருக்கோடு நம் அன்னை இறைவனை போற்றி பாடிய பாடலை நாமும் சேர்ந்து பாடி மகிழ்வோம். போற்றி மகிழ்கின்றது எண்ணி பரம்பட உளை நினைக்கின்றது. இருந்த தம்மடியவரை தயவுடன் கண்கள் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள் ஏற்றி போற்றி மகிழ்கின்றது எண்ணி பரம்பட உளை நினைக்கின்றது.
ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே என கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவதம் பெயரும் புனிதமாகும், அவதம் பெயரும் புனிதமாகும், அவரில் அஞ்சுவோர்க்கு இரக்கமாகும். என்னாய் இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என்னை பரம்பட உளை நினைக்கின்றது. நமக்காக என்றென்று பரிந்து பேசும் பூண்டி புதுமை மாதா வழியாக இறைவனை நோக்கி மன்றாடுவோமாக. என்றும் வாழும் தந்தையே, உமது அன்புக்குரிய கன்னிமரியாவை அமல உறுப்பவையாக தரணி தந்து இவ்வளவு சிறப்பான முறையில் மகிமைப்படுத்த திருவுளம் கொண்டவரை உம்மை புகழ்ந்து ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம். மூவரே இறைவா, உமது திட்டப்படி எங்கள் இந்திய நாட்டின் தமிழகத்தில் பூண்டி என்னும் சிற்றூரை எங்கள் அன்னையாம் கன்னிமரியாவின் வழியாக ஆசீர்வதித்து அருள் பொழிந்து ஏராளமான நன்மைகளை வாரி வழங்கி வருகிறீரே. உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்கு பூண்டி அன்னையை தாயாக வழங்கிய கருணையை நினைத்து உம்மை போற்றுகின்றோம். நாங்கள் என்னாலும் உமாக்கும் எங்கள் அன்னையாம் கன்னிமரியாவுக்கும் உகந்த மக்களாக வாழ அருள் புரியும். பூண்டி பேராலயத்தில் கோயில் கொண்டிருக்கும் தாய்மரியாவின் பரிந்துரையுடன் இறைவனிடம் ஊருக்கமுடனும் பக்தியுடனும் மன்றாடுவோம். பூண்டியில் எழுந்தருளியிருக்கும் புதுமை மாதாவே, இயற்கை சக்திக்கும் மனித வல்லமைக்கும் மேலாக உலக மக்களின் சொல்ல முடியாத துன்பங்களை போக்கி நாங்கள் ஆசிக்கும் நன்மைகளை பெருமளவில் அளிக்கும் முழு அன்பும் அருளும் இப்பரந்த பாரத திருநாட்டில் மட்டுமே அன்றி உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் பரவியிருப்பதை எண்ணி நன்றி பண்பாடுகின்றோம். இந்நேரத்தில் எங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களை போக்கவும் நாங்கள் விரும்பும் நன்மைகளை அடையவும் உதவிக்காக எப்பக்கமும் ஓடியாடி களைத்து சோர்ந்து எவ்வித பயனுமின்றி இறுதியாக பூண்டி புதுமை மாதாவே, நீரே அடைக்கலம் என்று உம்மை தேடி உமது துணையை நாடி வந்திருக்கின்றோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் உமது அன்பையும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் எமக்கு அளித்தருளும். எங்கள் ஆன்மாவிற்கும் உடலுக்கும் நல்வாழ்விற்கும் ஏற்பட்ட துன்பங்கள் முற்றிலும் அகலவும் எமக்கு தேவையான நன்மைகளை நாங்கள் அடையவும் மூவரி இறைவனின் விருப்பத்தின்படி எங்களுக்கு பெற்றுத்தாரும். எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து ஆசீர்வதியும். என்னாலும் உம்மையே புகழ உம்மை போல வாழ வரம் தாரும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வுகளை தகுதியான முறையில் கொண்டாட நமது குற்றங்குறைகளை நினைத்து பார்த்து ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணகியான புனித மரியாவையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் அண உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கண்ணியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையா இன்றைய துயரங்களில் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். ஆண்டவரே, உம்மை தவிர வேறு துணையற்ற எனக்கு உதவி செய்யும். எஸ்தர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 17-20 முடிய. சாவுக்குரிய துன்பத்தில் துடித்த எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தார். இந்நிலையில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை அவர் பின்வருமாறு மன்றாடினார். என் ஆண்டவரே, நீர் மட்டுமே எங்கள் மன்னர். ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையுற்றலும் ஆகிய எனக்கு உதவி செய்யும். ஏனெனில் நான் என் உயிரை பணையம் வைத்துள்ளேன். ஆண்டவரே, நீர் எல்லா இனங்களிலிருந்தும் இஸ்ரேலை தேர்ந்தெடுத்தீர் என்றும் அவர்களின் மூதாதையர் அனைவரிடமிருந்தும் எங்கள் முன்னோரை என்றென்றைக்கும் உம் உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்தீர் என்றும் நீர் அவர்களுக்கு வாக்களித்ததையெல்லாம் நிறைவேற்றினீர் என்றும் நான் பிறந்த நாள் தொட்டு என் குலத்தாரும் குடும்பத்தாரும் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே, எங்களை நினைவு கூறும். எங்கள் துன்ப வேளையில் உம்மையே எங்களுக்கு வெளிப்படுத்தும். தெய்வங்களுக்கெல்லாம் மன்னரே, அரசுகள் அனைத்துக்கும் ஆண்டவரே, எனக்கு துணிவை தாரும். சிங்கத்துக்கு முன் நாவன்மையுடன் பேசும் வரத்தை எனக்கு வழங்கும். எங்களுக்கு எதிராக போரிடுபவனை மன்னர் வெறுக்க செய்யும். இதனால் அவனும் அவனை சேர்ந்தவர்களும் அழிய செய்யும். ஆண்டவரே, உமது கைவன்மையால் எங்களை காப்பாற்றும். ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையவற்றலும் ஆகிய எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மதுரரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்ப்பணிவேன். பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுறச் செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். வல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதேயும். பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். ஆயந்தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயந்தன் மந்தை காப்பது
படைத்தருளும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆயந்தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தே எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் ஏழு இறை வாக்கியங்கள் 7 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறை இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் அன்பு பக்தர்களே, உரிமையும் உறவும் இருக்கும் இடத்திலே கேட்டலும் கொடுத்தலும் எப்போதும் இருக்கும். உரிமையும் உறவும் இருக்கும் இடத்தில் எப்போதுமே கேட்டலும் கொடுத்தலும் இருக்கும். ஒருவேளை கொடுத்தல் கூட ஒரு நேரங்களிலே மாறிவிடலாம். மற்றவர்கள் மீது கொண்டிருக்க அனுதாபத்தினாலோ இரக்கத்தினாலோ, புண்ணியம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தினாலோ, உதவ வேண்டும் என்ற எண்ணத்தினாலோ, ஏன் இவைகளெல்லாம் அன்பின் ஒரு பரிமாணங்களாக இருந்த பொழுதிலும் அன்பே இல்லாமல் வெறுப்போடு கொடுத்தாக வேண்டுமே என்று சொல்லி கூட மற்றவர்களுக்கு நாம் எந்த ஒரு பொருட்களையும் நாம் கொடுக்கலாம், ஏன் அன்பையும் விருப்பம் இல்லாமல் கொடுக்கலாம். ஆனால் கேட்டல் என்பது உரிமையும் உறவும் இருக்கின்ற இடத்தில் மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த வகையிலே இன்றைய வாசகங்கள் அனைத்தும் அதற்கு உத்தவையாக அமைந்திருக்கின்றன. பொதுவாக இந்த காலத்திலே நாம் இந்த பாடலை கேட்காமல் இருக்க முடியாது. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்குமென்றார், இயேசு தேடுங்கள் கிடைக்குமென்றார் என்று சொல்லி எங்கு பாடினாலுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மீது கொண்டிருக்கின்ற அந்த அன்பினை எடுத்து எம்புவதாக இருப்பதுதான் இந்த பாடல். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மீது மிகவும் அன்பு கொண்டவராக இருக்கின்றார். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது முதலிலே அவர் இவ்வாறு ஆரம்பிக்கின்றார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லி பின்வருகின்ற வசனங்களிலே எவ்வாறு சொல்லுகிறார் என்றால், உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா, அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா என்று சொல்லி ஒரு உறவினையும் அங்கு மையப்படுத்துகின்றார். இது எதன் பின்னணியிலே இவர் சொல்லுகிறார் என்றால், யூத சமுதாயத்திலே அவர்கள் ஏரிகளும் கடல்களும் சூழ்ந்த பகுதியிலே அவர்கள் வாழ்கின்றார்கள். எப்பொழுதுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது போதனை நிறைந்த வாழ்விலே தெரிந்தவற்றை வைத்து தெரியாத ஒன்றை மக்களுக்கு விளக்குவதை தான் விவிலியங்களில் பல பகுதிகளில் நாம் பார்க்கின்றோம். அந்த வகையிலே உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா என்று சொல்கிறதன் அர்த்தம் என்னவென்றால், அந்த ஏரிகளிலே அந்த கரையோரங்களிலே சுண்ணாம்புக்கல் போன்ற ஒரு சில சிற்பிகள் அங்கே கிடைக்கக்கூடும். ஆகவே அப்பங்கள் போன்று அவர்கள் தென்பட்டாலும்
தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய தந்தை தாய் தந்தையிடம் எனக்கு அப்பம் வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, அன்போடு வாஞ்சையோடு கேட்கின்ற பொழுது, எந்த ஒரு தாய் தகப்பனும் அந்த கல்லை எடுத்துக்கொள் என்று சொல்லி அவனை ஏமாற்ற மாட்டார்கள் என்பதை தான் ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக, எந்த ஒரு பிள்ளையும் மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா என்று கேட்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், யூத அவர்களுடைய சட்டப்படி அங்கு கடல்களே இருக்கின்ற மீன்களில் ஒன்று எல் என்ற மீன் ஒன்று இருக்கின்றது. அது பாம்பினை போன்று வளவளவென்று இருக்குமாம். ஆக லேவியர் ஆகமத்திலே 11:12 பார்த்தோம் என்றால், நீர்நிலைகளில் வாழ்கின்ற உயிரினங்களிலே செதிலும் துடுப்பும் இல்லாத பொருட்களை நீங்கள் உண்ணலாகாது என்று சொல்லி, எந்தெந்த பொருட்களை நீங்கள் உண்ண வேண்டும், எந்தெந்த விலங்குகளை நீங்கள் உண்ண வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற அந்த அதிகாரத்திலே இவ்வாறு குறிப்பிடப்படுகின்றன. ஆகவே மீன்களை போன்று தோட்டம் அளிக்கின்ற அந்த பாம்பினை போன்று இருக்கின்ற அந்த மீன்களை அவர்கள் அருவறுக்க வேண்டும். அவர்கள் கொடுக்கப்பட்ட யூத சட்டத்தின்படி அதை உண்ணலாகாது என்று இருந்திருந்த பொழுதிலும், பிள்ளைகள் மீன் வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் அருவறுக்கின்ற அந்த பாம்பினை போன்று இருக்கின்ற அந்த எல் என்ற மீன்பினை அவர்களுக்கு கொடுப்பார்களா என்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு சூழ்ந்திருப்பவர்களை பார்த்து குறிப்பிடுகின்றார். ஆக அப்பம் கேட்டவருக்கு கல்லை கொடுப்பாரும் இல்லை, மீனை கேட்டவருக்கு பாம்பை கொடுப்பாரும் இல்லை. இதில் என்ன தெரிகிறது என்று சொன்னால், தாய் தந்தையின் அன்பு அங்கே வெளிப்படுகின்றது. இன்னும் ஒருபடி மேலாக அவர் சென்று, தாயை விட நான் உன்னை மிகவும் அன்பு செய்கிறேன் என்பது. அதனை தான், ஒரு தாய் உன்னை தேற்றுவது போல தாயை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய அன்பினையும் பாசத்தையும் நம் மீது பொழிந்து கொடுப்பவராக அமைந்திருப்பது தான் இன்றைய வாசகமாக இருக்கிறது. இதனை தான் பழைய ஏற்பாட்டிலுமே பார்க்கின்றோம். கடவுள் எந்த அளவிற்கு மனிதர்களை அன்பு செய்கிறார் என்றால், இந்த உலகத்தினை அவர் படைத்து மணிமகுடமாக, தான் படைத்த அனைத்து பொருள்களிலுமே மணிமகுடமாக மனிதனை படைத்து அழகுரைத்து அவர் அணி செய்தார். பிறகு இந்த கனியை நீ உண்ணக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். ஆனால் அவருடைய பலவீனத்தின் காரணமாக கனியை உண்டார்கள், கடவுளுடைய பார்வையிலிருந்து விலக்கப்பட்டார்கள். அப்பொழுதிலும் கடவுள் அவர்களை எரிந்து விடவில்லை, மாறாக நீ இன்றிலிருந்து நிலத்தில் உழைக்க வேண்டும், அதிலின்று வருகின்ற பலனை நீ உண்ண வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு பாடம் புகட்டுகின்றாரை ஒழிய அவர்களை முழுவதுமாக அவர் வெறுத்து ஒதுக்குவதில்லை. அவர்களுக்கு நீ இனி வரும் காலங்களிலே நீ இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அவர்களுக்கு அன்பு நிறைந்த பாடம் புகட்டுகின்றார். ஆகவே அவர்களும் செல்லுகின்றார்கள். சிங்கார தோரத்திலிருந்து அவர்கள் வெளியே துரத்தப்படுகின்றார்கள். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டு, நான் உங்கள் கடவுளாக இருப்பேன், நீங்களுடைய மக்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி, கடவுள் தம்மை தேடி மக்களை தேடி, அதனை தான் சொல்லுவார்கள், பிள்ளை மனம் கல்லு, தாய் மனம் பித்து என்று சொல்லுவார்கள். எவ்வளவுதான் தான் தேர்ந்து கொண்ட மக்கள் தன்னை விட்டு பிரிந்து சென்ற பொழுதிலும், நான் உங்களை அன்பு செய்கிறேன், உங்களை பின்தொடர்ந்து வருவேன் என்று சொல்லி ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை எவ்வாறு அன்பு செய்வாரோ அதுபோல இஸ்ரேல் மக்கள் தன்னை விட்டு அகன்ற பொழுதிலும் அவர் அவர்களை தேடி செல்பவராக இருக்கின்றார். அதனை தான் சாமுவேல் புத்தகத்திலே 1 Samuel 8 நாம் பார்த்தோம் என்றால், அவற்றிலே சாமுவேல் நீதி தலைவர்கள் இதுவரை அந்த மக்களை ஆண்டு வருகின்றார்கள். இனி அவர்கள் அரசர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டாயம் அங்கு ஏற்படுகின்றது. எதனால் என்று சொன்னால், சாமுவேல் தன்னுடைய இளையவனும் முதியவனுமாகிய அந்த இரு மனிதர்களை, மகன்களை அரசர்களாக, அதாவது நீதி தலைவர்களாக அவர்களை உருவாக்குகின்ற பொழுது மக்கள் அந்த சாமுவேலிடத்திலே முறையிடுகின்றார்கள். உன்னுடைய பிள்ளைகள் நீதி நெறி தவறுகின்றார்கள், கையூட்டு வாங்குகின்றார்கள், ஆகவே அவர்களை நாங்கள் எங்களுடைய நீதி தலைவர்களாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம் என்று சொல்லுகின்ற பொழுது, அப்பொழுது சாமுவேல் கடவுளிடம் முறையிடுகின்றார். இந்த மக்கள் ஒரு அரசர்களை தேடுகின்றார்கள். தங்களுடைய இனங்களை போன்று அல்லாமல் மற்ற பகுதிகளே இருக்கின்ற அந்த இனங்களை போன்று தங்களுக்கும் ஒரு அரசர் வேண்டும் என்று கேட்கின்றார்கள் என்று சொல்லி கடவுளிடம் முறையிட்ட பொழுது, அப்பொழுது கடவுள் சொல்லுகின்றார், இஸ்ரேல் மக்கள் என்னை தான் அவர்கள் புறந்தள்ளுகின்றார்கள். என்னை புறந்தள்ளுகின்றார்கள் என்றால் உன்னையும் புறந்தள்ளுகின்றார்கள். ஆகவே அவருடைய குரலுக்கு நீ செவிமடு, அவர்கள் என்ன கேட்கின்றார்களோ அதை செய் என்று சொல்லி, அன்பின் நிமித்தத்தால் அவர்கள் தன்னை விட்டு பிரிந்து சென்றாலும் அவர்களுடைய சொற்படி நீ கேள் என்று சொல்லி சாமுவேலுக்கு சவுல் என்ற அரசனை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றார். இவ்வாறாக எவ்வளவுதான் மக்கள் தன்னை விட்டு பிரிந்து சென்றாலும், கடவுள் நான் உங்களை என்னாலும் அன்பு செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி ஒரு தாயினை உருவகப்படுத்தி, என்னாலுமே நான் ஒரு தாய் போன்று உங்களை ஒரு தந்தை போன்று வழி நடத்தி கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். இன்னும் ஒரு விதத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், எவன் ஒருவன் என்னை பின்சற்ற விரும்புகின்றானோ அவன் தன்னுடைய தாயையும் தந்தையையும் விட்டுவிட்டு என்னை பின் செல்ல வேண்டும், தன்னுடைய சிலுவைகளை சுமந்து கொண்டு. ஆகவே தான்
கடவுள் அன்பினை தன்னுடைய அன்பை பெறுவதற்காக பொறாமையின் கடவுளாக அவர் வடிவெடுக்கின்றார். முதல் கட்டளைகளிலே உனக்கு கர்த்தாவாகிய சர்வேஸ்வரன் நாமே, நம்மை தவிர வேறு சர்வேஸ்வரன் உனக்கு இல்லாமல் போவதாக என்று சொல்வதற்கு காரணம், வேற்று தெய்வங்களை நீ வணங்காமல் நான் உன்னை படைத்திருக்கின்றேன், உன் மீது அன்பு கொண்டிருக்கின்றேன் என்றால் நீ என்னைதான் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்பின் நிமித்தத்திலே பொறாமைப்படுகின்ற கடவுளாக இருப்பவர்தான் நம்முடைய கடவுளாக இருக்கின்றார். அந்த அன்பின் வழியில்தான் கடவுள் இன்றைய வார்த்தைகளை இவ்வாறு உதைக்கின்றார். எவ்வாறு ஒருவன் அப்பத்தை கேட்டால் அவனுடைய தாய் தந்தை அவனுக்கு கல்லை கொடுக்க மாட்டார், ஒருவன் மீனை கேட்டால் தன்னுடைய தாய் தந்தை அவனுக்கு பாம்பை கொடுக்க மாட்டார், அதுபோல நீங்கள் என்னிடத்திலே எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். இவ்வாறாக ஒரு கணவனும் மனைவியும் கோயிலுக்கு போயிட்டு கொண்டிருந்தாங்க. அப்போ கணவன் எப்பொழுதும் போல தன்னுடைய மனைவிட்டு ஒரு கேள்வி கேட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருப்பார். அதுக்காகவே அந்த மனைவி என்ன பண்ணுவா, தன்னுடைய கணவனத்திலேருந்து ஒரு 2-5 ஸ்டெப்பு தள்ளியே நடந்து போயிட்டுருக்கிறது அவருடைய வழக்கமாக இருந்தது. கணவன் கேட்டார், நாம் தான் எப்போவுமே எதுக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கணுங்க, நம்முடைய தேவைகள் தான் கடவுளுக்கு தெரியுமே, அது போய் கோயிலில் சொல்லி மன்றாட்டினா தான் கடவுள்